பாரதி ஸ்பேதாந்தா எலமெண்ட்ஸ் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நியர் வலசர்வாகம் சென்னை. ஃபார் புக்கிங் கால் 7826878268. வேதங்கள் தானே வாழ்க்கையின் சாரம், மெய்ஞானம் தானே உலகினை ஆளும். மனிதனின் தேடல் பல இங்கே மறைந்திருக்கும் பொருள் எங்கே? பழமைகள் தானே புதுமை நாடி சொல்லவே வந்தான் புது யுக ஞானி இரண்டாம் சாணக்கு நிவனோ. சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யுமா அமிர்தம் கமய ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சராசரமசைகிற ரகசியம் ஐந்து பூதங்களின் ஆட்சியே, அறிவியல் என்பதும் அதிசயம் என்பதும் நான்கு வேதங்களின் சேர்க்கையே. கடலின் மூலம் ஒற்றை துளியே, உடலின் மூலம் ஒற்றை துளியே, வாழ்க்கை பந்து சுழலும் முறையே, வேதம் சொன்ன வழியே வழியே. இந்த உண்மை தேடி தேடி கண்டு சொன்ன இவரே யோகி, மனிதன் கூட இறைவன் தானோ இவனை பாரு புரியும் தானே இரண்டாம் சாணக்கிய நிவனோ. சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யுமா அமிர்தம் கமய ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இங்க வந்து உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கா? கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம. நான் இந்தியாவுக்கு இங்கிலாந்துக்கு மேட்ச் நடந்துட்டு இருக்கு, அதான் காமெண்ட்ரி கேட்டு இருக்கான். ஸ்கோர் கேட்கறவனுக்கு இங்க என்ன வேலை? முதல்ல வெளியில போய் சொல்லு. என்னடா சாமிநாதா? ஆடா சகுனி. குனி, நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழற மாதிரி அழு. ஏன்டா எல்லாருக்கும் தொந்தரவு கொடுக்கற மாதிரி இங்க உட்கார்ந்து கிரிக்கெட் காமெண்ட்ரி கேட்டு இருக்க? ஸ்கோர் எவ்வளவு? 246/5. ஏன்டா எல்லாருக்கும் தொந்தரவு கொடுக்குற மாதிரி இங்கே கேட்குறேன்னு கேட்டால் ஸ்கோரா சொல்கிற நீ? தோபார், உனக்கு கிரிக்கெட் காமெண்ட்ரி கேட்கணும்னு ஆர்வம் இருந்தா வெளியில் உட்காந்து கேளு, இதெல்லாம் கோயிலுக்குள்ளே வச்சுக்காத. ஆமாம். உனக்கு எதுக்குடா வீண்?
அவர்கிட்ட எதுக்குட மோதிர, அதான் இருக்கவே இருக்காள ஞானாம்பா ஹரிவிங்க, அவ பாத்துக்கிற. அப்ப அவர் என்ன வேணா பண்ணா நாங்க சும்மா இருக்கா இருறா. ஸ்கோர் என்ன? 248. இதோ பர்ற சாமிநாதா, அவர் செய்கிற பல காரியங்கள் எனக்கும் பிடிக்கல, சில பேர் விட்டுத்தான் பிடிக்கணும். ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவா, அது மாதிரி தீட்சிதரும் ஞானாமலும் மோதிக்கும் போது நாம குளிர் காஞ்சிட்டு போவோம். இந்த பார், இதெல்லாத்தையும் பெருசு பண்ணிக்காம கிளம்பி போ. என்ன சொல்றான்? என்னத்தை சொல்லுவான், கிட்டக்க போக முடியல, சிகரெட்டை ஊதி தள்ளிட்டு வந்திருக்கான் போல, நாத்தம் சகிக்கல, அதுக்கு சேர்த்து அதட்டில் போட்டேன். இந்த கோயிலுக்குள்ள வர்றதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாதுன்னா. ஏ அண்ணாவை பகிச்சுண்ட, இந்த கோயில மட்டும் இல்ல அக்ரஹாரத்திலே தலை காட்ட முடியாம பண்ணிடுவாருன்னு ஆடி போயிட்டான், அப்படியே ஓடி போயிட்டான். அவன் இந்த மாதிரி தலகணம் முடிச்சு திரியறவாளோட வாழை ஒட்ட நறுக்கணும். வாழை ஒட்ட நறுக்கணும். ஆமா, இவனை நறுக்கிட்டோம், அந்த ஞானாம்பால பாராயணத்தை பாறேன்டா. சரிண்ணா. குமார், இவ என் ஒய்ஃப் பார்வதி. தெரியும். திரும்பி பார்க்காமலே சொல்றேன், நீங்க தான் ரொம்ப ஸ்லாகிச்சு சொல்லிருக்கலே அவளை பத்தி. நமஸ்காரம். வாங்க. மரியாதை எல்லாம் தேவையில்லை, வா போனே சொல்லலாம். இவர் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கார். இருங்கோ, காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அவ பரம சாது, முன்ன பின்ன தெரியாதவளை பார்த்தா அதிகம் பேச மாட்டா. தம்பதி சமயத்தரா உங்களை பார்க்கும்போது சாட்சாத் ஏன் ஈசனையும் அம்பாளையும் பார்க்குற மாதிரி இருக்கு. ரொம்பதான் புகழ்றேன். நீங்க நீரஜாவுக்கு கூட பிறந்தவ யாராவது இருக்காளா? அம்பின்னு ஒரு பையன். இதோ வந்துடுறேன். இப்போ எதுக்கா காலிங் பெல் அடிச்ச? இல்லை, அந்த குமாரோட பார்வையில் என்ன ஒரு தீட்சண்யம், அப்படியே ஊடுருவுற மாதிரி ஒரு பார்வை. எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் நடுங்கிறாப்புல ஆயிடுத்து. அதாண்டி வேத சாஸ்திரங்களை படிக்கிறதோட மகிமை. குமார் குமார்ன்றாலே நான் எப்படி இருப்பானோன்னு வேற மாதிரி கற்பனை பண்ணிட்டு இருந்தேன். இவன் என்னடான்னா கட்ட குடுமையோட கர்நாடகமாக அவன் நிற்கிறான். அதுக்காக குடுமி வச்சுருந்தவாள்லாம் கால் நிற்க கூடாதுன்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை. நீ கடந்து அழையாத. அப்பா ஆண்டவா, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன், உடனே இல்லை போதி போ நடிச்சுக்காத. நீ எல்லாத்துலேயும் மூக்க நுழைக்காத. ஏன்னா அந்த பிள்ளைய பார்த்த உடனே எனக்கு நம்ம அம்பி ஞாபகம் தொடுத்து. என் வியாதி உனக்கும் தொத்தி நொடுத்தா? பார்வதி, குடுமி வச்சுருந்தவெல்லாம் அம்பி ஆகிட முடியாதுரி. அது எனக்கும் தெரியும். அந்த பிள்ளை என்னையே ஒத்து பார்த்துட்டு இருந்தான், ஏதோ அடையாளம் தெரிஞ்ச மாதிரி. இவ்வளோ வயசாக இருந்தோம் மாமி ரொம்ப அழகாக இருக்காளே அப்படின்னு நினச்சி கூட பார்த்துருக்கலாம். அசிங்க முடிக்க பேசாத. ஏன்னா நிஜமாவே நான் ரொம்ப அழகா இருக்கேனா? ஐஸ்வர்யா ராய்க்கு அடுத்தது நீதான். காஃபி ஸ்ட்ராங்கா இருக்கட்டும். நீயும் அப்பா கூட சேர்ந்து காஃபி பண்றியா? காஃபி காஃபி அது ஒண்ணுல, இந்த காஃபி ஸ்ட்ராங்கா இருக்கணுமா லைட்டா இருக்கணுமான்னு கேட்டா நான் ஸ்ட்ராங்காவே இருக்கலான்ட்டேன். இருக்கலாமா இல்லையோ? நீங்க காஃபி சாப்பிட்டு ஆஸ்வாசப்படுத்திக்கோங்க, அப்புறம் எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடலாம். நான் பரானா சாப்பிடறது கிடையாது, அதாவது வெளியில எதுவும் சாப்பிடறது கிடையாது, நானே சமைச்சு. பேசப்படாது. இல்ல பேசப்படாது. எங்காத்துக்கு வந்துட்டேன், ஒன் ஆஃப் அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆயிட்டேன், இந்த மாதிரி பரானங்கிறானு சொல்லிட்டு இருக்காது, கீழே வந்து சாப்பிட்டுருங்க. எல்லாத்துக்கும் ரெடிமேடா இப்படி ஒரு புன் சிரிப்பு வச்சிருக்காரு, வந்துருங்க. உங்களுக்கு பூர்வீகம் எது? அம்மா பல எங்க இருக்கா? பெரும்னு சிரிச்சா என்ன அர்த்தம்? சாம்பார்ல வெங்காயம் போட்டிருக்கலா? ஏன் உங்களுக்கு பிடிக்காதா? உங்களுக்கு இந்த ஊர் தானா இல்ல வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்களா?
அப்பெல்லாம் போட மறந்து போயிட்டல் போல இருக்கு. ஆமாம், பேசினே இருந்ததில் மறந்து போயிட்டேன். விசாரிச்சுட்டு இருந்ததில் மறந்து போயிட்டேன்னு சொல்லுங்க. நீரஜா, அந்த அப்பளத்தை எடுத்துன்னு வாடி. அப்பளம் பொறிச்சு வச்சிருக்கேன், எப்படி கண்டுபிடிச்சேள்? இந்த அப்பளத்தை எண்ணெயில பொறிச்சாலே ஒரு தனி வாசனை வரும். அது மேல் ரூம் வரைக்கும் வந்தது. அதுவும் அப்பளத்துக்குன்னு ஒரு தனி வாசனை உண்டு, பப்படத்துக்குன்னு ஒரு தனி வாசனை உண்டு. நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? அம்பிக்கு அப்பளம் போலியா? என்னடி இது, அதிக பிரச்சனை தரமா பேசிட்டு? பரவாயில்ல, குழந்தை தானே. ஹலோ, சொல்லுங்க. அப்படியா, சரி நான் வரேன். இல்லை இல்லை, உடனே வரேன். மன்னிக்கணும், நான் உடனே கிளம்ப வேண்டிய சூழ்நிலை. இதை அப்படியே மூடி வைங்க, வந்து சாப்பிட்றேன். வந்து சாப்பிட்றேன்னா அப்போ உடனே வந்துடுவேளா? எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்ல முடியாது. நீங்கள் சாப்பிடுங்க. பாதி சாப்பாட்டில் சொல்கிறபடி செய்யுங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கார், ஆனால் மொபைல் ஃபோனில் வச்சுட்டுருக்கார். எல்லாமே ஒரு கன்வீனியன்ஸுக்கு தான். எதையுமே நமக்கு பயனுள்ளதாக ஆக்கிக்கணும். நான் இவ்வளோ மெதுவாக பேசியோ அவர் காலில் விழுந்திருக்கு. நீ பேசுனது என் காதலையே உடலை. அவன் திரும்பி வந்ததும் யாரு என்னன்னு ஆதியோட அந்த விசாரிச்சுடுங்க. நீ எதுக்கும் இதை ஒரு இலையை போட்டு மூடிவை. அம்பிகே மகாமாயி, என்ன மணி நாலாக போகிறது? உங்கள் குமாரை இன்னும் காணோம். அவன் தான் எத்தனை நேரம் ஆகும் தெரியாதுன்னு சொன்னானே. அது சரி, ஏழையில் இருக்கிற சாப்பாடெலாம் ஈ மூச்சு ஊசி போயிருக்க போகிறது. ஏண்ணா இங்கே வரலா? சீக்கிரம் என்னடி பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்றுட்டு இருக்க? அங்க பாருங்க. மூடி வச்ச இலையும் எங்கானோ, சாப்பாடு எங்கானோ, எல்லாம் சுத்தமா இருக்கு. நீ ஒழுங்கா மூடி வச்சிருக்க மாட்ட. பின்கட்ல நாய்க்குட்டியோ பூனைக்குட்டியோ வந்து சாப்பிட்டு போயிருக்கோம். ஆமா, ஒட்ட சாப்பிட்டு இலையை எடுத்து அச்சுறட்டு போயிருக்கோம். என்ன பேசுறேன் நீங்க? இதெல்லாம் எங்க மாயமா மறைஞ்சு போச்சு? இதுல மாயமோ மந்திரமோ எதுவும் இல்ல. நான் போன 10வது நிமிஷத்துலேயே திரும்பி வந்துட்டேன். உங்களை தொந்தரவு பண்ணலை. இருக்கிறத எடுத்து போட்டு சாப்பிட்டு பங்கீடு பண்ணி வச்சுட்டேன், அவ்வளோதான். உங்கள் குழப்பம் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு நம்பிக்கை வரல. நம்புறதும் நம்பாததும் உங்கள் இஷ்டம். இந்த மாதிரி மசாலா தோசை சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு தெரியுமா? அமெரிக்காவில் இந்த மாதிரி தோசை சாப்பிடணும்னா அட்லீஸ்ட் ஒரு 10-12 டாலராவது செலவு பண்ணணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எது, மசாலா தோசைக்கு 10-12 டாலர் செலவு பண்றதா? இல்ல, நான் கூப்பிட்ட உடனே நீ என் கூட வெளியே வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஐ ஷுட் ரியலி தேங்க் யூ ஃபார் தட். போதும், நோ வேர்ட் ஆஃப் தேங்க்ஸ். ஓகே, இல்ல நான் எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நடக்குதே. வாழ்க்கையில் பல விஷயங்கள் அப்படிதான், நாம் எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் எதிர்பார்க்குற சில விஷயங்கள்
நடக்காது. வாட் எல்ஸ் சார்? லேடிஸ் ஃபர்ஸ்ட். நல்ல ஃபில்டர் காஃபி கிடைக்குமா? ஓ கிடைக்கும். ஃபில்டர் காஃபியா? அதான் டெய்லி வீட்லயே குடிக்கிறியே. ஹேவ் சம் ஐஸ்கிரீம். யூ கெட் டூ கேசட் ஐஸ்கிரீம்ஸ் ப்ளீஸ். ஓகே சார், டூ கேசட் ஐஸ்கிரீம்ஸ். ஆஹா, பண்ணி டிசைட் பண்ணி சொல்லுங்களேன். என்ன கிண்டலா? நோ நோ, சீரியஸாவே சொல்றேன் சார். நீங்க ரெண்டு கேசட் ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வாங்க. ஆர் யூ ஷூர்? ஐ அம் வெரி ஷூர். தேங்க் யூ. என்ன முடியல, இது ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுற விஷயத்துல இவ்வளோ இன்டிசைசிவா இருக்க? அது என்னோட நேச்சர். ஃபர்கெட் இட். அம்மா, நிஜத்தை சொல்லணும்னா அப்படின்னு நேற்று ஆரம்பிச்சுட்டு இந்த டிவி சீரியல்லாம் வரா மாதிரி தொடரும்னு சொல்லிட்ட. தமிழ்நாட்டுக்கு வந்து நீயும் நிறைய தமிழ் சீரியல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்ட. இப்படி சிரிச்சு எவ்வளோ வருஷம் ஆகுது தெரியுமா? காஃபி. சரி, அது விடு. கம் டு த நிஜத்தை சொல்லணும்னா ஐ எம் நாட் ஹாப்பி ஹியர். இவன் ஐ எம் நாட் ஹாப்பி ஹியர். ஸ்னேஹா, என்னை பற்றி பர்சனலாக சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லணும். ஏய், என்னாச்சு திடீர்னு? கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு. அது ஒன்றும் இல்லை, பச்சை மிளகாயை கடிச்சிட்டேன், எரியுது. பர்சனலாக பேசணும்னா ஃபேமிலி ரூம் போகலாமே. ஓ போகலாமே, எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல பாரு. ஃபேமிலி ரூம் தான் கரெக்ட். லெட்ஸ் கோ. எக்ஸ்கியூஸ் மீ. மறுபடியும் மாறி போச்சா? இப்போ என்ன, கெசட்டாகவும் வெண்ணிலாகுமா? இல்லை, ஐஸ்கிரீம்ஸை ஃபேமிலி ரூம்க்கு கொண்டு வந்துருங்க. ஓ, அப்படி மாத்திட்டீங்களா? கம், லெட்ஸ் கோ. சார், ஐஸ்கிரீம்ஸ்க்கு ஆல்ரெடி ஆர்டர் கொடுத்தாச்சு. ஓகே சார். சோ முரளி, வாட்ஸ் யுவர் பர்சனல் ப்ராப்ளம்? ஸ்னேஹா, லைஃப்ல என்னோட ஒரே ஆம்பிஷன், ஐ வாண்ட் டு கோ டு ஸ்டேட்ஸ் அட் எனி காஸ்ட். எதுக்காக இப்ப சிரிக்கிற? ஒண்ணு இல்ல. இல்ல, ஏதோ அர்த்தத்தோட தான் சிரிச்சேன். என்னன்னு சொல்லு. பொய் சொல்ல எனக்கு பிடிக்காது, உண்மைய சொன்னா உனக்கு பிடிக்காது. பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் சொல்லு. நீங்களாம் மூளையுள்ள முட்டாள்கள். What do you mean? Oh, you are correct. எப்போ நான் ஸ்டேட்ஸுக்கு போயிருக்கணும்? இவ்வளோ பிரில்லியண்டா இருந்தோம், நான் இன்னும் இந்தியாவிலே இருக்கேன்ல. நான் மூளையுள்ள முட்டாள் தான், அதானே சொல்ல வர? Thank you. முரளி, நான் அதை சொல்ல. Let me complete. நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் உனக்கு சர்ப்ரைசிங்காக இருக்கலாம், இல்லை ஸ்வீட் ஷாக்காக இருக்கலாம். நான் இன்னும் அமெரிக்கா போகலன்னா அதுக்கு காரணம் விசா தான். விசா கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உனக்கும் தெரியும். எனக்கு சுலபமாக விசா கிடைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது.
அமெரிக்காவில் செட்டிலாக இருக்கிற கல்யாணமாகாத பிள்ளைங்களுக்கு தான் இப்போ டிமாண்ட் ஜாஸ்தி. ஆனால் நான் அமெரிக்காவில் செட்டிலாக இருக்கிற பொண்ணை தேடுறேன். சார், இது ஃபேமிலி ரூம். தெரியும், ஒய்ஃபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆஃபீஸில் நேராக வருவாங்க, அது வரைக்கும் இதை பார்த்துட்ருக்கேன். ஸ்னேகா, can I marry you? Visa kagava? இல்ல இல்ல, அது மட்டும் இல்ல. I am not your visa to the states. I'm sorry, Murli. கத்துனதுக்கும் சாரி, கல்யாணம் பண்ணிக்க முடியாததுக்கும் சாரி. Let's go. இந்த பொம்பளைங்களே இப்படிதான் சார், புருஷனோட ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு வருவாங்க, திடீர்னு கோச்சுக்கிட்டு போயிடுவாங்க. பாருங்க, ஐஸ்கிரீம் அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க, உருக்கிடுச்சு. எல்லாமே உருகிடுச்சியா? எவ்ரிதிங் இஸ் மெல்டட் அவே. என்ன சார், உங்க வைஃப் இன்னும் வரலையா? வைஃப் அவள் வருவாள் என காத்திருக்கிறேன். ராஜா, இதனால் வரையிலும் உங்ககிட்ட கேட்டனா எந்த முடிவும் எடுத்ததில்லை. ஆனால் இப்போ நான் எடுத்துருக்கிற இந்த முடிவுக்கு உன் சம்மதம் தேவை. என் ஃப்ரெண்ட் முரளி யூஎஸ் போகணும், அவனுக்கு அதுக்கு விசா வேணும், உங்களால் வாங்கித்தர முடியுமா? இதுதான் உங்கள் ப்ராப்ளமா? சரி, நான் உங்களுக்கு விசா அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா பதிலுக்கு நீங்கள் என்ன கொடுப்பீங்க? குடுமி வச்சுட்டு இருக்கவாலாம் குளத்தங்கரையை கூட தாட்ட மாட்டான்னு தப்பு கணக்கு போடக்கூடாது. அப்பியரன்சஸ் ஆர் டிசப்டிவ். குருக்ஷேத்திர யுத்தம் 18 நாள் நடந்தது. இன்னும் 18 வருஷ காலத்தில் அந்த பிள்ளையாண்டான் தியாகராஜனால இந்த அக்ரஹாரமே இன்னொரு குருக்ஷேத்திரத்தை பார்க்க போகுது. முரளி, உன் மூலமாக நான் நிறைய விஷயங்கள் சாதிக்க போகிறேன். நீ தான் என்னோட அர்ஜுனன்.